அனைவருக்கும் இனிய அனைத்து தின வாழ்த்துக்கள். நம்மளை சுத்தி நடந்துட்டு இருக்க எல்லா விஷயத்தையுமே இன்னைக்கு நம்ம கண்கூடா பார்த்துட்டு இருக்கோம். இப்போவும் நம்மளை பாதுகாக்கிறது நம்மளோட வீடு மட்டும்தான். தனித்தமிழ் விழித்திருன்ற வாசகங்கள் நம்ம எல்லா இடத்துலயும் நோக்கி வந்தாலும் எப்பவுமே நமக்கு பாதுகாப்பு நம்மளுடைய குடும்பம், அது சார்ந்த மனிதர்கள்ன்றத வந்து இந்த 44 நாட்கள்ல வந்து நம்ம உணர்ந்திருப்போம். இன்னைக்கு அநேக தின கொண்டாட்டத்தை நம்ம பாக்குறோம். நம்மளுடைய பயம், பதட்டம், பரிதவிப்பு, பசி எல்லாத்துக்குமே முதல் முதல்ல நம்ம தேடுறது நம்ம அம்மாவும் மட்டும்தான். அம்மாங்கிற அந்த ஒரு வார்த்தைக்குள்ள எல்லாமே அடங்கியதுன்னு தான் சொல்லணும். ஒரு வலி அதிகமாகும் போது கூட நம்ம அறியாம நம்ம கத்துற ஒரு வார்த்தை என்னன்னா அம்மாங்கிறது தான். அம்மாங்கிறது சாதாரண விஷயம் இல்லைங்க, அது ஒரு எனர்ஜி பூஸ்ட் மாதிரி. எத்தனையோ பேர் எத்தனையோ விஷயங்கள்ல வந்துட்டு நான் தனிச்சு முன்னேறினேன் சொல்லி சொல்லிக்கலாம். ஆனா ஒருத்தருடைய வாழ்க்கைக்கு முன்னாடியும் எத்தனையோ வெற்றிகளுக்கு முன்னாடி ஒரு படிக்கல்லா ஒரு தோல்வி இருந்தப்போ அந்த தோல்வியில நம்மள ஆதரிச்சு அரவணைச்சது அம்மாங்கிற ஒரு உறவு மட்டுமா தான் இருக்கணும். என் பிள்ளைக்கு எல்லாமே தெரியும், அவனை ஒரு விஞ்ஞானி ரேஞ்சுக்கு கம்பேர் பண்றது அம்மாவா மட்டும்தான் இருக்க முடியும். ஏன்னா பெத்தவங்களுக்கு வந்து தன்னுடைய குறைகள் மட்டுமே கண்ணுக்கு தெரியும், சமூகத்தை தாண்டியும் தன் பிள்ளைக்கு காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சுன்னு சொல்ற மாதிரி என்னோட பிள்ளை எல்லாத்தையும் சாதிச்சு காட்டுவாங்கிறதுல ஆணித்தனமான நம்பிக்கை உள்ளது அம்மா மட்டும்தான். இன்னைக்கு இத்தனை ஒரு மோசமான ஒரு சிச்சுவேஷன்ல குடும்ப பெண்கள், அதாவது குடும்பத்துல இருக்கிற ஒரு ஒரு அம்மாவுடைய பாரங்கள் எந்த அளவுக்கு அதிகரிச்சிருக்குங்கிறத நம்ம கண் கூட பார்த்திருப்போம். அம்மா ஒரு போன் வந்தது, ஆபீஸ்ல வேலை பார்த்துட்டு இருக்கோம், அந்த நேரத்துல ஒரு போன் வரும்போது கூட அம்மா தானே, அப்புறமா பேசிக்கலாம், அப்புறமா பதில் சொல்லிக்கலாம், நம்ம எத்தனையோ நாள் அதை வந்து ஒதுக்கி இருக்கோம். ஆனா நல்லா யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு இந்த சூழ்நிலையில நம்ம பாக்கெட்ல 10 காசு இல்லாத ஒரு சூழ்நிலையை கூட எப்படியோ எந்த ஒரு சிச்சுவேஷன்லயும் நம்மளுடைய வயிறு வாடாம பாத்துக்கிறது பெற்ற தாய் மட்டும்தான். இன்னைக்கோ ஒரு மைக்ரோ நொடிகள், அதாவது இன்னைக்கு உலகளாவிய மிகப்பெரிய கண்டுபிடிப்புகள் எல்லாமே வந்து நமக்கு முன்னாடி நிக்கிறது என்னன்னா இது ஒரு மைக்ரோ செகண்ட்ல தான், அந்த ஒரு செகண்ட்ல தான் எல்லா கண்டுபிடிப்புகளுமே வந்து முழுமையடையுது. அப்படித்தான் நாம இன்னைக்கு நம்ம அம்மாவோட வயிற்றுல இருந்து வெளியில வந்தோமோ அந்த ஒரு நிமிடம் அந்த தாய்மைங்கிற உணர்வை வந்து அவங்க மட்டும் இல்ல நாமளும் உணர்ந்துட்டு இருக்கோம். அந்த ஒரு நொடியை தாண்டி இன்னைக்கு ஒரு ஒரு நொடியும் அதனுடைய அருமையும் சுவையும் நம்ம உணர்ந்துட்டு இருக்கோம். பெற்றவர்களுக்கு வெறும் வாழ்த்துக்களை மட்டும் சொல்லாம அவங்கள கஷ்டப்படாம பாத்துக்க வேண்டியது நம்மளுடைய மிகப்பெரிய கடமை. அனைத்து அம்மாக்களுக்கும் என்னுடைய இனிய அன்னிய தின நல்வாழ்த்துக்கள். வணக்கம்.